வணக்கம் நான் ராதிகா இன்றைக்கி ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ நாற்பத்தி நாலாவது புத்தக கண்காட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்குது நல்ல ஆஃபரில் நிறைய புத்தக கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அதனால் பயன்பெற முடியும் வெளியூரில் இருக்கிறவங்க புத்தக கண்காட்சிக்கு போக முடியாததுனால காமன் ஃபோக்கில் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட நிறைய புத்தகங்கள் கிடைக்குது அதில் சில புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கேன் என்னென்ன புத்தகங்கள்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சாப்பாட்டு ராமனின் நினைவலைகள் சா தமிழ்ச்செல்வன் ஐயா அவங்க எழுதியிருக்காங்க நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கு பாரதி புத்தகாலயம் வெளியிட்ருக்காங்க இதோட விலை தொண்ணூறு ரூபாய் மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் இருக்கு எண்பதுகளில் வாழ்ந்தவங்களோட பல வகையான சாப்பாடு மீது இருக்கிற என்ன ஓட்டங்களை இந்த புத்தகம் பதிவு செஞ்சுருக்காங்க சா தமிழ்ச்செல்வன் ஐயா அவங்களோட சிறுகதைகள் இதுவும் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது பக்கங்கள் இருக்குது இவங்களோட எழுத்துக்கள் ரொம்ப யதார்த்தமாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் இதில் முப்பத்தி ரெண்டு சிறுகதைகள் இருக்குது மீசை என்பது வெறும் மயிர் ஆதவன் தீக்ஷன்யா அவங்க எழுதின புத்தகம் இதை சந்தியா பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் மொத்தம் எ நூற்றி எழுபத்தி ஆறு பக்கங்கள் கொண்டிருக்கு இந்த புத்தகத்தை மூன்று பகுதியாக பிரிக்கலாம் நந்தஜோதி ஜோதி தாஸ் அப்படிங்கிற எழுத்தாளரை சந்திக்க போனது அவங்க கூட ஏற்பட்ட நேர்காணல் அவங்க எழுதின இந்த நாவல் நூற்றி எழுபத்தி ஆறு பக்கங்கள் பதினோரு அத்தியாயம் கொண்டது அதை தமிழில் முப்பத்தி மூணு பக்கங்களுக்கு நாவல் சுருக்கமாக கொடுத்துருக்காங்க அழநாடு தேனி மாவட்டம் தொல்லியல் சுவடுகள் ஆ உமர் ஃபருக் சார் எழுதியிருக்காங்க டிஸ்கவரி புக் பேலஸ் இதை வெளியிட்டிருக்காங்க இதோட விலை நூற்றி எண்பது ரூபாய் இதோட மொத்த பக்கங்கள் நூற்றி எண்பத்தி நாலு பக்கங்கள் கொண்டிருக்கு இது முழுவதும் தேனி மாவட்டம் தொல்லியல் சார்ந்த சமீபத்து பதிவுகளோட கையேடுன்னு சொல்லலாம் பேலியோ சிகிச்சைகள் உடலியல் உணவியல் உளவியல் உமர் ஃபருக் சார் இந்த புக்கு எழுதியிருக்காங்க இதை எதிர் வெளியீடு வெளியிட்ருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய் இது மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்டிருக்கு பேலியட் டயட்னால் உடலுக்கும் மனசுக்கும் நன்மை ஏற்படுதா தீமை ஏற்படுதா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க இந்த புத்தகத்தில் ஆ கரீம் அவர்கள் எழுதின அகல்யாவுக்கும் ஒரு ரொட்டி சிறுகதை தொகுப்பு இது எதிர் வெளியீடு இதை வெளியிட்ருக்காங்க இதோட விலை நூற்றி நாற்பது ரூபாய் இதில் மொத்தம் நூற்றி இருபது பக்கங்கள் கொண்டு இருக்குது மொத்தம் பதினோரு சிறுகதைகள் இதில் அமைஞ்சிருக்கு இவங்க எழுதுன சித்தார் மரங்களின் இலைகள் பூப்பதில்லை சிறுகதையை படித்தோம்னா ஒரு மாதத்துக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கிற கொடுமைகளை பற்றி அவ்வளோ அழகாக விவரிச்சிருப்பாங்க நோய் முதல் நாடி உமர் ஃபருக் சார் எழுதியிருக்காங்க இதை எதிர் வெளியீடு வெளியிட்ருக்காங்க இதோட விலை இரநூறு ரூபாய் இதோட மொத்த பக்கங்கள் நூற்றி பத்து நூறுக்கும் மேற்பட்ட மரபுவழி மருத்துவங்கள்ல கிளாசிக்கல் அக்குபஞ்சர்ல எப்படி நாடி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லாம ஒரு முழு அக்குப்பஞ்சர் கிளாஸ் அட்டன் பண்ணா நம்ம என்ன கத்துக்க முடியுமோ அதை இந்த ஒரு நூல்லையே முழுசா கொடுத்துருக்காங்க யாத்வஷேம் இது ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் இது கர்நாடக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் கன்னடத்தில் நேமிச்சந்திரா எழுதியிருக்காங்க அதை தமிழில் நல்ல தம்பி அவங்க மொழிபெயர்த்துருக்காங்க எதிர் வெளியீடு வெளியிட்ருக்காங்க இதோடய விலை முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மொத்த பக்கங்கள் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு பக்கங்கள் இருக்குது பேரி வித்தியாசமாக இருக்குல்ல இந்த புத்தகங்களில் எந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி